ஸ்ரீ குருப்பியோ நமஹ. தேவானாஞ்ச ரிஷீணாஞ்ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திமந்தம் த்ரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்வதிம் அனுக்கிரகபத யோக குரவே நமோ நம. அன்பார்ந்த பக்தகோடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நல்வாழ்த்துக்கள். குரு பெயர்ச்சி சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். 13/11/2021 மாலை 6:21 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். கும்ப ராசியில் பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானது அனுகிரகம் எந்தெந்த ராசி பக்தகுடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது, எந்தெந்த ராசி பக்தகுடிகள் எதை எதை எவ்வாறு செய்ய வேண்டும், எதை எதை தவிர்க்க வேண்டும் என்ற ஜோதிட ரீதியான தொலைநோக்கு சிந்தனைகளை சிந்திப்போம். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்தகுடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அஷ்டம லாபஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களது ராசிக்கு 8வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்திற்கு பிரவேசம் ஆகின்றார். 10 குரு பதவி பறி போகுமா என்ற ஒரு ஐயப்பாடுகள் ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஆள் மனதில் இருந்தாலும் பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானம் தேவை என்ற எச்சரிக்கை தோன்றினாலும் உங்களது ராசிக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானது பார்வை விழுகின்றது. குரு பகவானது பார்வை மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். குடும்பங்களில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. குரு பகவானது சப்தம நேத்திரம் சதுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது ஸ்தானத்தில் குரு பகவானது 7வது பார்வை விழுகின்றது. தாய் மூலமான அன்பு ஆதரவு அறிவுரைகள் வெற்றியை கொடுக்கும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. தாய் வழி சொந்தங்கள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. சுகமான சூழ்நிலைகள் உல்லாச சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தில் குரு பகவானது 9வது பார்வை விழுகின்றது. ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் இருந்த பிரச்சனைகள் நல்ல தீர்வை கொடுக்க போகிறது. இருந்தாலும் ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகள் பணியாற்றக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகளோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகள் புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்த பக்தகுடிகள் ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். ரிஷப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப கடுமையா உழைச்சிருப்பீள், கடுமையா சின்சியரா பர்ஃபெக்டா ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருப்பீள். அந்த வேலையினுடைய பாராட்டுக்கள் வேறொருவரை சார்ந்துவிடும். அதே போல வேறொருவர் செய்த சின்ன சின்ன தவறுகள் உங்களை பாதிக்காமல் இருப்பதற்கு நீங்கள் கூடுதல் கவனத்தோடு பணியாற்ற வேண்டிய கட்டாயம். மேல் அதிகாரிகளோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சில சமயங்கள்ல ஒரு பணியாற்றக்கூடிய இடங்களில் நீங்கள் ஏதோ ஒரு சிந்தனையோடு நடந்து சென்றே இருப்பீள். எதிர்ப்புறத்தில் மேல் அதிகாரி உங்களை தாண்டி வருவார். ஆனால் நீங்கள் வேற ஏதோ சிந்தனையோடு போறேங்கிற சிந்தனை மேலதிகாரிக்கு தெரியாது. என்னை மதிக்காமல் அந்த பையன் போறாம்பார், என்னை கொஞ்சம் என்னை விஷ் பண்ணாமல் போறாம்பார். இந்த மாதிரி ஒரு தவறான இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகாமல் ரிஷப ராசி சார்ந்த பக்தகுடிகள் பார்த்து கொள்வது நல்லது. சில சமயங்களில் மௌனத்தை பின்பற்றுவது, சிரிப்பை பின்பற்றுவது,
எந்த விதமான விஷயங்களுக்கும் வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். குறிப்பாக வங்கிகளில் பணியாற்றக்கூடிய பக்தகோடிகள் கேஷ் கவுண்டரில் பணியாற்றும் பொழுது கூடுதல் பொறுமை, கூடுதல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. சில சமயங்கள்ல ரொம்ப முக்கியமான பணிகளில் இருக்கக்கூடிய பக்தகோடிகள் செல்போன் பேசின்றே பணியை சிந்திப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களிலும் கூடுதல் எச்சரிக்கையோடு சிந்தித்து செயல்படுவது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ரீதியாக இடையூறுகள் விலகுவதற்கும், நீங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் உங்களது பதவி சம்பந்தப்பட்ட பயங்கள் உங்களை அச்சுறுத்தாமல் இருப்பதற்கும் ஒரு அருமையான பரிகாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஓம் குணாகராய நமஹ என்ற திருநாமாவை ரிஷபராசியை சார்ந்த பக்தகோடிகள் தினந்தோறும் 27 முறை ஜபம் செய்யும் பொழுது பதவி ரீதியாக இருக்கக்கூடிய பயங்கள் விலகும். சுயதொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகளுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஐயப்பாடுகள் விலகி அபரிமிதமான மாற்றங்களை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரும். உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானத்தில் மந்தகாரகன், உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார், சப்தம ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அபய ராகு அனுகிரக கேதுவை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சொர்ணா கிருஷ்ண பைரவர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது, பால் அபிஷேகம் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். ரிஷபராசி சார்ந்த பக்தகோடிகள் தினந்தோறும் 27 முறை ஓம் குணாகரா நமஹ என்ற திரு நாமாவை ஜபம் செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த திரு நாமாவானது பக்தகோடிகளுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் குறிப்பிட்டிருக்கின்றோம். பக்தியோடு, ஸ்ரத்தையோடு, நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். ராசி சார்ந்த பக்தகோடிகள் வணங்க வேண்டிய சித்தர் போகர். இந்த போகர் என்ற திருநாமாவை தரிசிப்பது, போகரை மனதுக்குள் தியானிப்பது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். தெய்வ சாநித்தியத்தை சிந்தித்து தெய்வ சாநித்தியம் மட்டுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்ற ஆன்மீக சிந்தனை உடைய பக்தகோடிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். 48 நாட்கள் ஜபம் செய்யப்பட்ட இறை ஆற்றல் உரு ஏற்றப்பட்ட குரு பகவான் மகா யந்திரம், குரு பகவானது வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர், இவைகள் குரு பெயர்ச்சி பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்டு பக்தகோடிகளுக்கு வழங்கி வருகின்றோம். ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே பூஜையில் வைத்திருக்கின்றோம். இறை ஆற்றலை சிந்திக்கக்கூடிய பக்தகோடிகள், பாக்கியம் உடைய பக்தகோடிகளுக்கு மட்டுமே இது உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. நீங்கள் அந்த பாக்கியம் பெற்றவர்களில் ஒருவராக இருக்கலாம். ஆகையினால் இறை ஆற்றலை சிந்திக்கக்கூடிய பக்தகோடிகள், குரு பெயர்ச்சி மகா வேள்வியில் பூஜிக்கப்பட்ட ஒரு மண்டலம் ஜபம் உரு ஏற்றப்பட்ட அந்த குரு பகவானது திருவுருவம் பதித்த வெள்ளி முலாம் பூசப்பட்ட நாணயத்தையும் குரு பகவான் யந்திரத்தையும் உங்களது இல்லங்களில் வைத்து பூஜித்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். அனுக்கிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.